பாப்பா எங்க ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. ஓ, நீங்க உங்களுக்கு வெட்டிங் டே இல்ல. மெனி ஹாப்பி ரிட்டர்ன்ஸ். நான் கூட்டு போயிட்டு வரேன். டாடா டாடா. என்ன டாடா மாமல மறந்துட்டு போறீங்க? மாமல வாங்குற பழக்கம் இல்ல, அதான் மறந்துட்டேன். சாரி. ஆ டாடா ரெடி. கம் ஆன் கம் ஆன் கம் ஆன். யப்பா. ஆ போமா. டாடா கூட்டு போயிட்டு வரமா? டாடா. வரும்போது எனக்கு ஸ்வீட் வாங்கிட்டு வரணும். இல்லேன்னா உனக்கு தூக்கு தண்டனை கொடுத்துருவேன். ஐயோ, நான் கட்டாயம் வாங்கிட்டு வரமா? விஜயகுமாரோட அம்மாவை கொன்னது அப்பவும் நான் பக்கத்துல தான் இருந்தேன்.
ஏனாவது மூணாவது மனுஷன். ஆனா நான் அவருடைய மகன். நான் சொல்றேன், இந்த கொலைக்காரன் தண்ணில இருந்து தப்பிக்கவே கூடாது. இப்படிப்பட்ட மிருகத்துக்கு மகளா இருக்கிறத விட நான் ஒரு அனாதியாவே இருந்துட்டு போயிடுறேன். வரேன் சார். அமைச்சர் ஆடியபாலத்தின் பியூன் துரைசாமியை சாட்சி கூறுமாறு அழைக்கிறேன். சார், குறிப்பிட்ட சாட்சி ஊரில் இல்லை என்று இரண்டு நாட்களுக்கு முன்பே பதிவாயிருக்கிறது. எங்க இருக்கிறார் என்று தகவலே இல்லை. நீதிபதி சார், கரெக்டா டைமுக்கு வந்துட்டேன். யார் பாரு? நான் தான் அமைச்சர் ஆடியபாதம் பியூன் துரைசாமிங்க. சாட்சி சொல்ல வந்திருக்கேன். யுவர் ஆனர், இந்த சாட்சியை ஏத்துக்க முடியாது. துரைசாமிங்கிறது ஒரு ஆண், இங்க வந்திருக்கிறது ஒரு பெண். சார், நான் பொண்ணும் இல்ல கண்ணும் இல்ல. இங்க பாருங்க. நீங்க சாட்சி சொல்லலாம். நீ எல்லாம் ஒரு மந்திரி, உன்னை நம்ப நம்பாரு. நீயே பேயா முழிக்கிற, எங்களை எங்க காப்பாத்த போற? கடவுள் சாட்சியாக நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மையை தவிர வேற எதுவும் இல்லை. மிஸ்டர் துரைசாமி, நீங்க ஏன் பொம்பளை வேஷத்துல வந்தீங்க? நீதிபதி சார், நான் இந்த ஊர்ல இருக்க கூடாதுன்னு பம்பாய்க்கு ஏரோப்ளேன்ல டிக்கெட் எடுத்து கொடுத்து நேற்று ராத்திரி என்ன இந்த ஊரை விட்டே அனுப்பிச்சிட்டாங்க. சாதாரணமா அனுப்பல சார், செலவுக்கு 100,000 ரூபாய் பணத்தையும் கொடுத்து ஜாலியா இருக்க ஒரு அழகான பொண்ணையும் கூட சேர்த்து அனுப்பிச்சாங்க. அப்பதான் சார் நான் தெரிஞ்சுக்கிட்டேன், பெரிய மனுஷங்க காரி ஆகணும்னா என்ன வேணாலும் செய்வாங்க. அதாவது மாமா வேலை கூட. ஆர்டர், ஆர்டர். கூட்டிட்டு போன பொண்ணு ஒரு ஹோட்டல்ல விட்டுட்டு அடுத்த பிளேன்லயே நான் திரும்பி வந்துட்டேன் சார். நான் என் சொந்த வேஷத்துல வந்திருந்தா என் நிலைமை என்ன ஆயிருக்கும் சார்? சரி, இந்த கேஸ பத்தி நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? நான் மந்திரி கிட்ட 2 வருஷமா வேலை பாக்குறேன் சார். என்கிட்ட எப்பவும் இது இருக்கும். என்ன பாக்குறவங்க எல்லாம் நான் சந்தோஷமா என்ஜாய் பண்ணிக்கிட்டு பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்கதான் நினைப்பாங்க. ஆனா இந்த டேப் ரெக்கார்டர் பாட்டு கேட்கறதுக்கு இல்ல சார், அங்க நடக்கிற ஊழல் எல்லாம் டேப் பண்றதுக்கு. இந்த கேசட்டை மட்டும் இப்ப போட்டு கேளுங்க, ஏன்னா இது இந்த கேஸ் சம்பந்தப்பட்டது. அந்த கேசட்டை கேட்டானுங்க, ஓட்டு போட்ட அத்தனை பேர் அருவாள தூக்கிட்டு வர போறானுங்க, அதுக்குள்ள தலைமறை ஆயிடும். அந்த கேசட் பத்திர போடுங்க. பதம்பி, கிராமத்துல எல்லாரும் சௌக்கியமா? நாயடு நாய்க்கர் மலர் எல்லாம் சவிக்கும் தானே? ஐயா, அந்த மைனர் மாணிக்கையை தம்பி அநியாயமா கொண்டுட்டாயா? தம்பி, நீ சொல்றது நியாயமா தான் இருக்கு. அதே நேரத்துல என் நிலைமையை கொஞ்சம் நினைச்சுப்பாரு. அந்த லிங்கம்பாளையத்துல 50,000 ஓட்டு, அந்த 50,000 ஓட்டும் மைனர் மாணிக்கம் கையில இருக்கு. அவங்க தயவுலதான் நான் பதவியில இருக்கிறத நான் அவங்களை பதச்சிக்கலாமா? நன்றியோட நடந்துக்கலாம்ல? ஐயா, என் தம்பி உயிரே போச்சு, இது என் மான பிரச்சனையா? தம்பி, என் டைப்பே தனி. செத்து போன ஒரு ஓட்டுக்காக உயிரோட இருக்கிற 50,000 ஓட்டை நான் இழக்கலாமா? இது நியாயமாக தர்மமா? நீ சொல்லு சார். நான் பேச வேண்டியதெல்லாம் என் டேப் பேசிருச்சு. இந்நேரம் அந்த அமைச்சர் எப்படிப்பட்டவர் நீங்க தெரிஞ்சிட்டு இருப்பீங்க. இந்தாங்க சார் அவங்க கொடுத்த லஞ்ச பணம். நான் வரேன் சார். அடுத்தபடியா இன்ஸ்பெக்டர் சந்திரசேகர் அவர்களை சாட்சியாக விசாரிக்கும்படி கேட்டுக்கிறேன். கடவுள் சாட்சியாக நான் சொல்லுவதெல்லாம் சுத்தமான முழு பொய், பொய்யை தவிர வேறொன்றும் இல்லை. அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது சார். கடவுள் சாட்சியாக நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மை தவிர வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லணும். சார், நான் இங்க சொல்ல போறது என்னமோ பொய், அப்படி இருக்கும்போது கீத மேல கையை வச்சு பொய் சொல்ல சொல்றீங்களா? இன்ஸ்பெக்டர், நீதிமன்றத்துல வந்து கூண்டுல ஏறிட்டா உண்மையை தவிர வேற எதுவும் பேசக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியாதா? நல்லா தெரியும் சார். ஆனா இப்ப நான் இங்க உண்மையை சொல்லிட்டா ஒரு அழகான 5 வயசு குழந்தையுடைய உயிர் போயிடுமே. அந்த குழந்தையுடைய உயிருக்கு நீங்க உத்தரவாதம் கொடுக்கறதா இருந்தா இங்க தைரியமா உண்மையை சொல்லிடுங்க. கொஞ்சம் புரியும்படியா சொல்லுங்க சார். இன்னைக்கு நான் இங்க சொல்ல போற சாட்சி நியாயத்துக்கு சாதகமா இருக்க கூடாதுன்றதுக்காக நேற்று ராத்திரி சில குண்டர்கள் என் வீட்டுக்குள்ள நுழைஞ்சு என் வைஃப் கிட்ட டியூஷன் படிச்சுக்கிட்டு இருந்த ஒரு குழந்தைய என் குழந்தைய நினைச்சு தூக்கிட்டு போயிட்டாங்க. உண்மை என்னன்னா அந்த குழந்தை என் குழந்தை இல்ல சார், எங்க தொகுதி கவர்ச்சி எம்எல்ஏ கண்ணபிரானுடைய குழந்தை. அடப்பாவி, அவன் குழந்தைய தூக்கிட்டு வச்சுனா நீ என் குழந்தைய தூக்கிட்டு வந்தியோ? ஒண்ணு சொல்லுங்க சார், அந்த எம்எல்ஏ குழந்தை என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு உண்மையை சொல்லிட்டுமா? யோ போயா, அந்த ரவுடி பசங்க என் குழந்தை ஏதாவது பண்ண போறாங்க, முதல்ல போயா. அப்பா, அந்த குழந்தை உயிருக்கு எந்த ஆபத்து இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு சார். இப்ப உண்மையை சொல்லிடுறேன் சார். போன ஜூலை மாசம் 3ஆம் தேதி இந்த விஜயகுமார் தன் தம்பியோட பணத்தை சம்மந்துக்கிட்டு கண்ணீரும் கம்பளையுமா ஏ ஸ்டேஷனுக்கு வந்து என்கிட்ட தான் ரிப்போர்ட் கொடுத்தாரு. நான் தான் அந்த கேஸ புக் பண்ணேன். அப்ப திடீர்னு டிஎஸ்பி சார் சத்யநாதன் ஏ ஸ்டேஷனுக்கு வந்து அந்த ஃபைலை என்கிட்ட கொடுத்துருக்கு, அந்த கேஸ நான் கவனிச்சுக்கிறேன்னு சொன்னேன் சார். ஏ ஸ்டேஷனுக்கு வந்த கேஸ நான் தான் டீல் பண்ணணும் அப்படின்னு தெரியாதனமா சொல்லிட்டேன். அவ்வளவுதான், அடுத்த நாள் காலையில எனக்கு டிரான்ஸ்பர் ஆன. இங்க இருந்து கீழக்கரை தூக்கி அடிச்சுட்டாங்க சார். மரியாதை அந்த ஃபைல் அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டு நான் கீழக்கரையில போய் விழுந்துட்டேன் சார். விழுகிறதுக்கு முன்னாடி
எதுக்கும் பிரயோஜனம் படுமேனு சொல்லி அந்த எஃப்ஐஆர் போட்டோ காப்பி எடுத்தேன் சார். அதான் இது. இதை பார்த்தீங்கன்னா அந்த டிஎஸ்பியுடைய வண்டவாளம் புரிஞ்சுப்போ. போலீஸ் டிபார்ட்மெண்ட் காவல்னு பேர் வச்சிருக்காங்க. ரொம்ப புனிதமான பேர் சார். மக்கள்லாம் நினைச்சிட்டு இருக்கிறாங்க நாங்க உங்களை காப்பாத்துறதா. ஆனா நாங்க அதை செய்யறோமா சார்? எங்களை செய்ய விடுறாங்களா? இல்ல சார். சார் இந்த கோர்ட்டை நான் கேட்டுக்கிறேன், சட்ட ஒழுங்கை காப்பாற்ற வேண்டியவங்க அதுல இருந்து தவறும் போது இந்த நீதிமன்றம் அவங்களுக்கு கடுமையான தண்டனை கொடுக்கணும் சார். இப்படிப்பட்ட அழுக்குமுட்டைகள் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற வரைக்கும் எங்களை மாதிரி நியாயமான போலீஸ்காரங்களுக்கு காவல் இல்ல, எங்களை நம்பி இருக்கிற மக்களுக்கு காவல் இல்ல. நீதிபதி சார், எனக்கு தெரிஞ்ச உண்மையெல்லாம் உங்க முன்னாடி கொட்டிட்டேன். எனக்கு நல்லா தெரியும் நாளை காலையில் நான் உயிரோட இருக்க போறதில்ல. இந்த உண்மையெல்லாம் சொன்னதுக்காக இந்த பாவிங்க என்ன அடிச்சே கொண்டுடுவாங்க. அதுக்காக நான் பயப்படல சார். பயந்துருந்தா நான் இங்க வந்திருக்கவே மாட்டேன் சார். இன்னைக்கு காலையில ஒரு அழகான வெள்ள புடவை எடுத்து பொண்டாட்டிக்கிட்ட கொடுத்துட்டு சார் நான் கோர்ட்டுக்கே வந்தேன். சாகிறதுக்கு முன்னாடி ஒரு நல்ல காரியத்தை செஞ்சுட்டு சாவமே. வணக்கம் சார். ராஜலிங்கம் அவர்கள் இறந்து விட்டார். என்னது? சாட்சி ராஜலிங்கம் இறந்துட்டாரா? நான் கொலகாரன் தானா? நோ விஜய், நீ கொலகாரன் இல்ல. உன்னை ஒருபோதும் சாகாது. அதனாலதான் நான் உயிரோடு இருக்கேன். எலெக்ஷன் டயத்துல தான் செத்தவன் ஓட்டுக்கு உயிர் வரும். இங்க என்ன செத்தவன் கோர்ட்டுக்கே வந்துட்டானே. இவரான திஸ் இஸ் மை ஐடென்டிட்டி கார்டு. வாக்குமூலத்தை அங்கே போய் பதிவு செய்து கொள்ளலாம். வேண்டாம் சார், வேண்டாம் வேண்டாம். அறைக்குள்ள நான் வாக்குமூலம் கொடுக்க விரும்பல. அம்பலத்தில் உண்மையை சொல்லத்தான் நான் விரும்புறேன். நீதிபதி அவர்களே, சிகிச்சை டாக்டர் நேரத்தை விண்ணடிக்காதீங்க. சில உண்மைகளை சில நோடி புள்ள சொல்லலைன்னா போய் முந்திக்கிட்டு அது உண்மையாயிடும். அப்படி ஒரு நிலைமையை உண்டாக்கிடாதீங்க பிளீஸ். என் சாட்சியத்தை உடனடியாக எடுத்துக்கங்க. கெட் த டாக்டர் இமீடியட்லி. சாட்சி விரும்பினால் உட்கார்ந்து கொண்டே சாட்சியம் கூறலாம். மன்னிக்கணும் சார், நீதிக்கு முன்ன அநியாயமெல்லாம் தலைநிமிர்ந்து நிற்கும் போது நியாயம் தள்ளாடி உட்காரக்கூடாது சார். உங்கள் வாக்குமூலத்தை நீங்கள் கூறலாம் சார். இந்த விஜயகுமாருடைய தம்பிய அந்த தங்கத்தை இந்த மயில் மாணிக்கம் இவருக்கும் எல்லாம் வெட்டி சாட்சியம் என் கண்ணால பார்த்த எடுத்துட்டு அவங்களெல்லாம் பழி வாங்கிட்டு
அப்படின்னு சொல்லிட்டு இந்த நீதிமன்றத்துக்கு வர்றவங்களைத்தான் நான் பார்த்துருக்கிறேன் தவிர, தன் தாயையும் தம்பியையும் கொலை செய்தவங்களையும் அதுக்கு உடந்தை இறந்தவங்களையும் கோர்ட்ல கொண்டு வந்து நிறுத்தி இப்ப இவங்களுக்கு நீதி வழங்குறீங்களா இல்லையா அப்படின்னு கேட்கிற முதல் மனிதனை இப்ப தான் சந்திக்கிறேன். இந்த மனிதாபிமானத்தை நான் பாராட்டலன்னா நான் மனுஷத்தன்மை இல்லாதவன் ஆயிடுவேன். ஆகவே மிஸ்டர் விஜயகுமார், ஜெயில இருந்து தப்பிச்ச குற்றத்தை நீங்க செஞ்சிருந்தாலும் அதனால நாலு சமூக விரோதிகளை பிடிச்சு கொண்டு வந்து இந்த கோர்ட்ல நிறுத்துறதுக்கு நீங்க காரணமா இருந்ததுனால உங்களை மன்னித்து விடுதலை செய்து தீர்ப்பு கூறுகிறேன். சாட்டப்பட்ட குற்றச்சாட்டுகளுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? நாங்க எந்த பதிலும் சொல்றதா இல்ல. இன்னும் கொஞ்ச நேரத்துல நீங்க தான் எங்களுக்கு பதில் சொல்ல போறீங்க. இத ஐயா கொடுத்துருங்க. தேச துரோகிகளுக்கு தூக்கு தண்டனையை விதி